வணக்கம் ஃப்ரெஞ்சினி. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு 50% பீப்புள் வந்து அவேர்னஸ் வந்து கிடையாது. ஏன் அப்படி அப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸை பற்றி வந்து எதுவுமே வந்து யாருமே வந்து இப்போ நாங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டால் அவங்க எதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணால் அதில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்குமே. அதனால தான் வந்து இதை பற்றி எதுவுமே ஏன்னா இப்போ நம்ம ஒரு அவேர்னஸே இல்லைன்னு வந்து பார்த்தா அது எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தா அது வந்து தப்பாக தான் போய் முடியும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எதுவுமே ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னு வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா செக்ஸை பற்றி எந்த டைமில் செக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே வந்து நீங்கள் செக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இதுக்கு வந்து எந்த டைமும் வந்து முக்கியம் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பசி எடுத்தால் நம்ம தோணுனா நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அதே மாதிரி தான் வந்து இதுவும் நம்மளுக்கு வந்து அந்த சமயத்தில் தோண்டும் போது தான் வந்து பார்த்தா நம்ம வந்து கரெக்டாக வந்து இது உங்களால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த டைமில் தான் பண்ணாமல் நிறைய பேர் வந்து இதை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, மார்னிங் பண்ணால் பெஸ்ட்டு நைட்டு பண்ணால் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து எந்த இதுக்குமே வந்து கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து யார் இல்லை தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை டைம்லாம் வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது. அவன் எப்போ தோணுதான் வந்து அப்போ வந்து இது பண்ணலாம், இன்டர் கோர்ஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃபர் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் தான் அந்த டைம் தான் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நம்ம டக்குன்னு வந்து மைண்டில் எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்போ நீங்கள் வச்சுக்கினீங்கன்னு வந்து பார்த்தா, ஏன்னா நீங்கள் அது மாதிரி டைம் நம்ம தோணும் போது வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா தான் இது வந்து ஃபுல் இதுவாக வந்து நம்மளால் செய்ய முடியும். உங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மார்னிங் டைமில் இப்போ நிறைய பேர் வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நிறைய மெயினாக வந்து பிரச்சனை இருக்கிறதே வந்து பார்த்தா இந்த குயிக் டைம் எஜாக்குலே, அதாவது ப்ரீமேச்சர் எஜாக்குலேஷனு, அது இல்லாத வந்து பார்த்தா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அது மாதிரி இருக்கிறவங்க பட்சத்தில் வந்து இப்போ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு வந்து பார்த்தா உங்கள் மார்னிங் டைமில் வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா, ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் மார்னிங் டைம் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து எப்படி அதிகமாகுது அப்படின்ற பற்றி. இப்படி ஒன்றும் இல்லை, நார்மலாக வந்து நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து விந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கத்திலே வந்து ரிலீஸ் ஆகிடும். அது மாதிரி வரும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு 70% பீப்புள் வந்து நீங்களே வந்து உங்களுக்கே வந்து தெரியும் மார்னிங் டைமில் தான் வந்து அது மாதிரி வந்து இதுவாக, ஏன்னா வந்து எரெக்ஷன் வந்து அந்த டைமில் தான் வந்து அதிகமாக இருக்கும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்னிங் டைமில் தான் வந்து பார்த்தா இந்த விந்தே வந்து வெளியே வரும். அதாவது நிறைய பேர் வந்து நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதான் மார்னிங்னா ஒரு 5 to 7 அந்த டைமுக்குள்ளே அந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஏன்னா வந்து எரெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், டெஸ்டோஸ்டெரான் லெவலில் வந்து அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து அந்த டைமில் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். மிச்சபடி இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து தோணுதோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தேவையான எதிர்பார்த்தால கூட பெட்டர் ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த டைம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட குடும்ப சூழ்நிலை பொறுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து இன்டர்கோஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அப்புறம் மேஜராக வந்து இந்த ஜென்ஸை பொறுத்த மேலே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அந்த டைமில் உங்கள் டெஸ்டோஸ்டெரான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைம் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. மிச்சபடி வந்து இதுக்கு வந்து டைம் லிமிட்டே வந்து எதுவுமே வந்து கிடையாது. மெயினாக வந்து உங்கள் பார்ட்னர் நீங்கள் வந்து இது பண்ண, உங்கள் பார்ட்னர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும். ஒப்பீனியன் கேட்டுட்டு வந்து அவங்க ஓகே பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து கிடையாது, அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். மிச்சபடி வந்து இதுக்கு வந்து எந்த இப்போ ஜென்ரலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து டைம் லிமிட்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. தோன்ற டைமில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற வந்து ஏன்னா அந்த மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து இதுவாகணும். அது இதுவானால் தான் வந்து பார்த்தா உங்களால் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டை வந்து அதிகரிக்க முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.